ஷிஃபா மருத்துவமனையில் விரிவாக்கம் செய்யப்பட்ட தீவிர சிகிச்சை பிரிவு திறப்பு விழா நடைபெற்றது. நெல்லை சந்திப்பு ஷிஃபா மருத்துவமனையில் 50 படுக்கை வசதிகளுடன் கூடிய விரிவாக்கம் செய்யப்பட்ட தீவிர சிகிச்சை பிரிவு திறப்பு விழா நடைபெற்றது. மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் முகமது ஷாஃபி தலைமை தாங்கினார். சாஜி அர்ஷத் அகமது கலந்து கொண்டு முழு நேர தீவிர சிகிச்சை பிரிவை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஷிஃபா மருத்துவமனையின் இருதய மருத்துவர்கள் அருணாச்சலம், கிரிஷ் தீபக், பாதுஷா, சதீஷ்குமார், செல்வகுமாரன், விஸ்வநாதன், கணேசன், ஆண்டோ பிரபு, ஷிஃபா மருத்துவமனையின் மருத்துவர்கள் ராமசுப்ரமணியன், முகமது இப்ராஹிம், முருகன், அருணகிரி, முகமது கன்னியம், அகமது யூசுப், கஜலட்சுமி, பழனியாண்டி, ரம்யா, தேஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து ஷிஃபா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் முகமது ஷாஃபி கூறும்போது, ஷிஃபா மருத்துவமனை தொடங்கப்பட்டு 50 ஆண்டு தென் மாவட்ட மக்களின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் 50 படுக்கை வசதி கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவை துவக்கியுள்ளோம். அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இப்பிரிவு 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த இருதய மருத்துவர்கள் மற்றும் தீவிர சிகிச்சை மருத்துவர்கள் கண்காணிப்பில் செயல்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஷிஃபா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் முகமது நன்றி கூறினார். எல்லாத்துக்கும் வணக்கம். டாக்டர் முகமது அரஃபத், இன்றைக்கி நம்ம ஷிஃபா மருத்துவமனையில் புதிதாக விரிவாக்கப்பட்ட இன்டென்சிவ் கேர் யூனிட், சிறப்பு இருதய சிகிச்சை பிரிவு இன்றைக்கி திறந்திருக்கிறோம். 22/3/2021 திங்கட்கிழமை மாலை 5 மணி அளவில். ஏற்கனவே நம்ம மருத்துவமனையில் இன்டென்சிவ் கேர் யூனிட் இருந்துட்டு தான் செயல்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதோட பற்றாக்குறை காரணமாக, ஏன்னா நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலிருந்து மிக அவசியமான கிரிட்டிக்கல் கேர் மற்றும் எமர்ஜென்சிக்கு நம்ம திருநெல்வேலியில் மிக சிறப்பான அளவில் தொழில்நுட்பத்தோடவும் சிறப்பு மருத்துவர்களோடவும் சிறப்பாக செயல்பட்டு வரோம். அந்த அடிப்படையில் நமக்கான தேவைகள் அதிகரிச்சிருக்கு. இதுக்காக நம்ம திருநெல்வேலியில் இப்போ புதுசாக ஒரு புது டிபார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம். மற்றும் ஒரு டிபார்ட்மெண்ட் விரிவாக்கப்பட்டிருக்கு. இதோடு சேர்த்து நம்ம மருத்துவமனையில் 50 சிறப்பு கிரிட்டிக்கல் கேர் பெட்ஸ், மிகவும் சிக்காக இருக்கிற பேஷண்ட்ஸை வைத்தியம் பண்ணுறதுக்காண்டிய படுக்கைகளோட எண்ணிக்கையை 50 விரிவுபடுத்தியிருக்கோம். இந்த நாளில் வந்து நம்ம மக்களுக்கு இருதய நோய்களை பற்றியும் அதை தடுப்பதை பற்றியும் விழிப்புணர்வும் அக்கறையும் சமுதாய கடமையும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் என்னென்ன செய்யணுங்கிறதையும் நம்ம மக்களுக்கு தெரிவிச்சுட்டு வரோம். இதை மக்கள் ஃபாலோ பண்ணி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை, ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலை, புகை பழக்கத்தில் இல்லாமல், மது பழக்கம் இல்லாமல், நேரத்துக்கு சாப்பிட்டு எப்படி சாப்பிட்டு இருக்கணுங்கிறதையும் மக்களுக்கு வலியுறுத்திட்டு வரோம். இதை அனைவரும் பின்பற்றி ஒரு நல்ல ஆயுளோட நல்ல வாழணுங்கிறத இந்த நேரத்தில் இறைவன்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நேரத்தில் நமக்கு ஒரு நம்ம மருத்துவமனைக்கு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. இந்த சனிக்கிழமை 20/3/2021 நம்ம மருத்துவமனைக்கு சிறப்பாக கிரிட்டிக்கல் கேரில் செயல்பட்டதுக்கான சிறப்பு விருது ஃபிக்கி மற்றும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இணைந்து டிஎன் கேர் 2020/2021 சிறப்பு விருது கிரிட்டிக்கல் கேர் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் கிரிட்டிக்கல் கேர் இன் சதர்ன் தமிழ்நாடு. இதில் வந்து மதுரையிலேருந்து அனைத்து மருத்துவமனையும் பங்கேற்றது. இல்லை, கிரிட்டிக்கல் கேருக்காக திருநெல்வேலியை சார்ந்து ஷிஃபா மருத்துவமனைக்கு பெஸ்ட் மருத்துவமனை இன் கிரிட்டிக்கல் கேருங்கிற அவார்டு வந்து கொடுக்கப்பட்டது. இந்த மகிழ்ச்சியான விஷயத்தையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.